நல்ல சூடான சாதம், நிறைய மிளகு ரசம், இதுக்கு கூட ஹெல்த்தியாக ஒரு துவையல், கீரை துவையல் செய்யலாமா? பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு இதில் ஜீரகம், வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிவப்பு தண்டு கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுக்கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை வச்சு கூட இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கோர்ஸாக இதே போல் அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.